கேள்வி நம்பர் ஒன்று, கலாவதி ரூபாவதி என்ற நாடக நூல்கள் யாருடையது அல்லது கலாவதி ரூபாவதி என்ற நூல்களை இயற்றியவர் யார் அல்லது அந்த நாடகங்களை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, பரிதிமார் கலைஞர், அவருக்கு இன்னொரு பேர் சூரிய நாராயண சாஸ்திரியார். இவர் தான் தமிழ் நாடக உலகில் பேராசிரியர் என அழைக்கப்படுறாரு. இந்த ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். கலாவதி ரூபாவதி என்ற நூல்களோட ஆசிரியர் யார் அப்படின்னா பரிதிமார் கலைஞர், தமிழ் நாடக உலகின் பேராசிரியர் யார் பரிதிமார் கலைஞர். இவர் எந்த நூல் இயற்றினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாடகவியல், நாடகம் எப்படி நடிக்கணும், அந்த நாடகம் தொடர்பான அனுபவங்களை நாடகவியல் என்னும் நூலை தொகுத்து அதை வெளியிட்டிருக்காரு. இந்த மூணு கேள்வியுமே ரொம்ப முக்கியமான கேள்விகள். அடுத்த கேள்வி, ராஜ்பாட் ரங்கதுரை என்னும் சிறுகதை யாருடையது? குவஸ்டின்ஸ் கேட்பாங்க. ராஜ்பாட் ரங்கதுரை என்னும் சிறுகதை யாரோடது அப்படின்னா அறிஞர் அண்ணாதுரையோடது. பேரறிஞர் அண்ணாவோட தான் இந்த ராஜ்பாட் ரங்கதுரை ரொம்ப முக்கியமான ஒரு சிறுகதை. கவனமாக பார்த்துக்கோங்க. சிறுகதை மன்னன் யார்? புதுமை பித்தன். அவருக்கு இன்னொரு பேர், இயற்பெயர் வந்து விருத்தாச்சலம். ஓகேங்களா, இதுவும் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அறிஞர் அண்ணாவோட முக்கியமான சிறுகதை எது? ராஜ்பாட் ரங்கதுரை. இதுவும் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? அதாவது கொல்லிமலையில் ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி அமைந்துள்ளது. எந்த மலைன்னு கேட்டால் கொல்லிமலை. எந்த மாவட்டம் கேட்டாங்க அப்படின்னா நாமக்கல் மாவட்டம். ரொம்ப முக்கியமானது, இதுவும் ஒரு முக்கியமான கேள்வி. நாமக்கல் மாவட்டம் முட்டை உற்பத்தியில் தமிழ்நாட்டில் ஒரு முன்னணி மாவட்டமாக திகழுது இந்த நாமக்கல். இது ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி. இந்த கேள்வி தமிழ்நாட்டு அமைவிடத்தின் புவியியல் அப்படின்ற ஒரு தலைப்புக்கு கீழே, தமிழ்நாட்டோட புவியியல் அப்படின்ற ஒரு அமைப்புக்கு கீழே எடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான கேள்வி. தமிழ்நாட்டின் அமைவிடம் பற்றி எப்பயுமே ஒரு சில கேள்விகள் வரும். ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி எங்கே அமைஞ்சிருக்குன்னு கேட்டால் கொல்லிமலை. இப்போ குற்றாலம் நீர்வீழ்ச்சி எங்கே அமைஞ்சிருக்குன்னு கேட்டாங்க அப்படின்னா தென்காசி மாவட்டம். தற்போது அது எந்த நதி பாயுது அப்படின்னா சிற்றாறு. அந்த சிற்றாறு தான் குற்றாலம் நதியாக அவங்களுக்கு உருவாகி அந்த நீர்வீழ்ச்சி உருவாது. அதுவும் ஒரு சில கேள்விகள் கேட்கலாம். தென்காசி மாவட்டம் நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. வடமேற்கு தலைமையிடம், இந்த இடத்துல என்ன எழுதாமல் விட்டுட்டேன் அப்படின்னா வடமேற்கு ரயில்வேயின் தலைமையிடம். இந்தியாவில் மொத்தம் 17 ரயில்வே மண்டலங்கள் உள்ளன. அதில் வடமேற்கு ரயில்வே தலைமையிடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூர். ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இந்தியாவில் ரயில்வே மண்டலம் மொத்தம் 17 இருக்குது. அதில் வடமேற்கு ரயில்வேயின் தலைமையிடம் ஜெய்ப்பூர். ரொம்ப ரொம்ப முக்கியம். தீண்டாமை தடுப்பு சட்டத்திற்கான விதி எது? இந்திய அரசியலமைப்பில் தீண்டாமை ஒழிப்பிற்கான, அதாவது தீண்டாமை தடுப்பு சட்டத்திற்கான விதி எது அப்படின்னா விதி 17. ரொம்ப ரொம்ப முக்கியம். சட்டத்தின் முன் அனைவரும் சமம் விதி 14. பட்டயங்களை துரத்தல் விதி 18. இந்தமான ஒரு மூணு முக்கியமான கேள்விகள், எல்லாருமே நல்லா தெரிஞ்சிருக்க வேண்டிய இந்த மூன்று கேள்விகள். தீண்டாமை தடுப்பு சட்டத்திற்கான விதி எது? விதி 17. ரொம்ப முக்கியம். தேசிய ஒருமைப்பாட்டு தினம் நவம்பர் 19. தேசிய ஒருமைப்பாட்டு தினம் நவம்பர் 19 இந்திரா காந்தி தொடர்பான அந்த வினா அது. ஓகேங்களா, தேசிய ஒருமைப்பாட்டு தினம் நவம்பர் 19. ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஆறு கேள்வியுமே கவனமாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா.